இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நைட் ஒரு 8 மணிக்கு மேலதான் கிச்சனுக்கே வந்தேன் டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆலூ பரோட்டா பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, சரி அதுவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சப்பாத்தி மாவு திரட்டி எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன், அதனால ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கோட தோலை சீவிட்டு குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து விசில் வந்து வச்சுட்டேன் நல்லா வேகிற அளவுக்கு. எங்கள் வீட்டில் ஆலு பரோட்டாக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் எதுவுமே நான் வைக்க மாட்டேன், சில்லி ஆனியனும் கர்டும் வச்சு சாப்பிட்ருவோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக ஸ்லைஸாக கட் பண்ணி கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் உப்பு போட்டு நம்ம சாப்பிட போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் வெங்காயம் நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சைட்லேயே அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்கிற பாத்திரம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு சின்ன சின்னதாக சாப் பண்ண ஆனியன், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, வேக வச்சிருக்கிற பொட்டேட்டோ, கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சப்பாத்தி திரட்டி மசாலாவை ஸ்டஃபிங் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சுது. நம்ம சேனலில் ஒரு ப்ளாக் அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வைக்கிறேன், ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக பாருங்கள்.